வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டு மை கிச்சன் கேபினட் இன்றைக்கி நம்ம இந்த கிறிஸ்பியான வெந்தய தோசையை இப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் எப்போவுமே வெந்தய உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சிங்கிறதுனால நம்ம இதை அடிக்கடி கூட செய்யலாம் இதுக்கு நான் இந்த கப்பால் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன் கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் அதே கப்புக்கு கால் கப்பு அவல் எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வச்சிடலாம் அரிசி வெந்தயம் நாலு மணி நேரம் ஊறட்டும் அவள் கடைசியாக அரைக்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் முன்னால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இப்போல நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் இந்த மாவு எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தோசை வாக்க தொடங்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட தோசை பார்க்கலாம் இது நல்ல லேசாக கிறிஸ்பியாக பறத்தை வரும் தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் இதோடு கூட தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ